கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக வனவிலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவு தேடி வனத்தை விட்டு நகரப்பகுதிகளுக்கு வரும் சூழல் உருவாகியுள்ளது. கோவை தொண்டாமுத்தூர் அடுத்த நரசிபுரம் பகுதியில் குட்டை யானையுடன் வலம் வரும் யானை கூட்டங்கள் விவசாய நிலங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள வேலிகளை உடைத்து அங்குள்ள வீடுகளில் புகுந்து அரிசிகளை உண்பதோடு சேதப்படுத்தியும் வருகின்றன. விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களையும் உண்டுவிட்டு அப்பகுதியை விட்டு வெளியேறாமல் இருப்பதால் கிராம மக்கள் அச்சத்துடன் உள்ளனர். இந்நிலையில் விவசாயிகள் பலர் சோலார் மின்வேலி அமைத்து தங்களது விளை நிலங்களையும் தங்களையும் காப்பாற்றிக் கொள்கின்றனர். சிலர் சட்டவிரோதமாக நேரடி மின்சாரத்தில் இருந்து மின்சாரத்தை எடுத்து அதன் மூலம் வேலி அமைத்து வருவதால் வனவிலங்குகள் இறந்து விடுகின்றன. நரசிபுரம் பகுதியில் சட்டவிரோத மின்வேலியை காட்டையானை கூட்டம் லாவகமாக கடந்து செல்லும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. போயிட்டு போங்க.